அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான காரசாரமான சிக்கன் வறுவல் தாங்க. இந்த சிக்கன் வறுவல் ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கிற மாதிரி நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். என்னங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கா? அப்போ வாங்க இப்போ நம்ம சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேங்க. நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருந்தேங்க, அதனால் 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கணுங்க. அப்புறம் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் சிக்கன் பொடிங்க, அப்புறம் தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம சிக்கனில் போட்டு பிரட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சிக்கனை நல்லா நம்ம 5-6 வாட்டி க்ளீன் பண்ணியிருக்கேங்க நான். இந்த போன்லெஸ்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க, ஏன்னா உள்ளர நமக்கு ரத்தம் இருக்கும், அதனால் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க, அதுக்கு 4 வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் பொறிச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் சொன்ன மசாலாலாம் இந்த சிக்கனில் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த மாதிரி கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட நான் இன்றைக்கி 6 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் 3/4 கிலோக்கு 6 டேபிள்ஸ்பூன் ஊற்றிருக்கேங்க. 1/2 கிலோவாக இருந்தால் நீங்கள் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க, தண்ணி மட்டும் ஊற்றிடக்கூடாதுங்க. இப்போ இதில் நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 6 டேபிள்ஸ்பூன் அளவு நான் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் ஊற்றினதும் இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு தண்ணி ஊற்றின மாதிரி ஆயிரும். இதுக்கு அவ்வளோவா எண்ணெயும் செலவாகாதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது கூட நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு, மன்னிச்சிருங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் போதும் 3/4 கிலோக்கு, 1/2 கிலோக்கு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இது கூட நான் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நம்ம எண்ணெயில் பொறிக்கக்கூடாது, இது கூட நம்ம 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் சேரும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை வந்து 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி பேனில் நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். உங்கள்கிட்ட இண்டாலியமாக இருந்தாலும் இல்லைனா சில்வராக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிக்கன் வறுக்கிறதுக்கு. என்கிட்ட நீங்கள் நான் ஸ்டிக் தான் இருக்குது, அதனால் நான் இதிலேயே வறுத்து எடுத்துக்கிறேங்க. ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பிரட்டி வச்சுருந்த சிக்கனை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அப்படியே கொட்டக்கூடாதுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், அதனால் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுடலாம். அதே மாதிரி சிக்கனையும் நல்லா அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சு இந்த மாதிரி நல்லா நான் சொன்ன மசாலாலாம் போட்டு பிரட்டுங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், கீழேயும் செதறாமல் இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கொத்தமல்லி தூளுக்கு பதிலாக கூட காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டாலும் இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா சிக்கனையும் இதில் போட்டு நல்லா நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக விட்டுறலாம். நம்ம சிக்கன் வேகிறதுக்கு தண்ணியை ஊற்றக்கூடாது, இந்த எண்ணெயிலே தாங்க வேகணும். இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க, ஏன்னா நம்ம போட்டதோடய அப்படியே மூடிட்டோம், அதனால் ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா நம்ம மசாலாலாம் அந்த சிக்கன் நல்லா இழுத்துருக்கும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெய் மட்டும்தான் பிரிஞ்சு வந்திருக்கு, இன்னும் சிக்கனோட அந்த தண்ணி வரும். அந்த தண்ணி வர வரைக்கும் நம்ம 5 நிமிஷம் நல்லா இன்னும் அடுப்பில் வச்சிடலாங்க.
மொத்தத்துக்கு எனக்கு சிக்கன் வேகிறதுக்கு கரெக்டாக நான் 15 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெயும் ப்ளஸ் அந்த சிக்கனோட தண்ணியும் நல்லா பிரிஞ்சு வந்து சிக்கன் சூப்பராக வெந்திருக்கு. ரொம்பவும் அருமையாக இருக்குங்க, நல்ல வாசமாக இருக்குது. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.